ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன ஜுவல் நகை வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆசையாகவே இருக்கும். ஸோ அப்படி நகை வாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன நினச்சிட்ருப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து குழந்தைங்களுக்காக 20 பவுன் சேர்த்தணும், 30 பவுன் சேர்த்தணும், அந்த மாதிரி நினச்சிட்ருப்பாங்க. இப்போது இருக்கிற காலகட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கு நகையை விட படிப்பு தான் முக்கியம். ஆனால் என்ன தான் இருந்தாலும் பெண் குழந்தைகளுக்கு நகை போட்டு அழகாக பார்க்குறதுங்கிறது எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்கும். ஸோ அப்படி வந்து நம்ம வந்து நகை சேர்த்தணும் அப்படின்னா குடும்ப சூழ்நிலை காரணமாக நிறைய பேர்னால சேர்த்தவே முடியாது. ஆனால் இன்றைக்கி நான் வீடியோவில் கொடுக்குற டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 பவுன் கூட நீங்கள் 5 பவுனாக நீங்கள் மாற்றலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் டிப்ஸ் சொல்ல போகிறேன். நம்ம நகை வாங்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, பொதுவாகவே வந்து நகைனாலே பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் தங்க நகை அப்படின்னாலே வந்து ஆண்களை விட பெண்களுக்கு தான் அது மேலே ஈர்ப்பு அதிகம். நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படிங்கும்போது அவங்களுமே வந்து நகை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் அவங்களால வாங்க முடியாது. நான் சொல்கிற இந்த விஷயத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 1 பவுனை கூட 50 பவுனாக மாற்றுற அளவுக்கு உங்களுக்கு வந்து 100 பவுனாக மாற்றுற அளவுக்கு நகை உங்களுக்கு சேரும். அந்த மாதிரி என்ன இதில் வந்து ஒரு பரிகாரமும் இருக்குது, ப்ளஸ் வந்து இது நீங்கள் சேவிங் டிப்பாகவும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இத்தனை நாள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதது இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நகை சேர்க்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான முதலீடுகளை நம்ம செய்யணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நகை வாங்கணும்னா எடுத்த உடனே வாங்க முடியாது. அப்படியே வந்து சிட்டு போட்டெல்லாம் நகை வாங்குறதுனாலும் அது சீக்கிரமாக வந்து அடமானத்துக்கு போகிறக்கும் வந்து பார்த்திங்கன்னா வழி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து அதிகமாக நகை சேர்த்தா அது வந்து நம்ம வந்து கடனும் அதாவது வேறு ஏதாவது கடன் மூலிமா அந்த நகை வந்து நம்ம வந்து அடகு கடைக்கு போகாமையும் இருக்கணும். அதே சமயம் நம்ம எடுத்த நகை வந்து பார்த்திங்கன்னா பல மடங்காகவும் பெருகணும். நானும் வந்து எல்லாத்தையுமே வந்து உடனுக்குடன் ஒரே டைமில் எல்லா நகையும் நம்ம வந்து வாங்க முடியாது. 20 பவுன் 30 பவுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வாங்க முடியும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து பணம் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நகை பணம் சேர்த்து நம்ம நகை சிட்டு முடியுமா, இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தங்கக்காயின் வாங்கி வச்சோ அந்த மாதிரி வந்து நம்ம வாங்கிக்கலாம். நம்ம வந்து இப்போ நகைக்குன்னு சொல்லி ஒரு பணத்தை சேர்த்து வைக்கிறோம். அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அவசர செலவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பணத்தை வந்து வேறதுக்கு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நகை வாங்குற வாய்ப்பே வந்து நம்மளோட பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே நம்ம மேலே ஒரு நெகட்டிவ் இது வந்துடும். என்னடா அது, நம்மளால ஒரு நகை கூட வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நகை அதே மாதிரி ஆன்மீக ரீதியாகவும் சொன்னால் நம்ம அதுக்குன்னு வாங்கி வச்சிருக்கிற சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை செலவு பண்ணிட்டோம்னா மறுபடியும் நம்மளுக்கு நகை வாங்குற வாய்ப்பே நம்மளுக்கு வந்து அமையாது. ஸோ நீங்கள் நகைக்குன்னு வந்து உங்களுக்கு எவ்வளோ செலவுகள் இருந்தாலும் உங்களோட சேவிங்ஸில் செலவு பண்ணுங்க, நகைக்குன்னு வாங்கி வச்சிருக்கிற பணத்தை நீங்கள் வந்து செலவு செய்யாதீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செலவு செய்யும்போது அது வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து உங்கள் நகை வந்து மறுபடியும் உங்களுக்கு அமையாது. இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுட்டு பண்ணணும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நகை வாங்கினதும் அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம கழுத்தில் போட்டுறக்கூடாது. இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக தான் எடுத்தேன். இது வீடியோ கூட போடலாமான்னு யோசித்தேன். இந்த கம்மல் வாங்கினது எப்படி சேர்த்து வச்சு போட்டோன்னு நினச்சிட்டு, மேபி அது வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அது தனியாக வந்து வீடியோ நான் வந்து போடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கூட உங்களோட ஆசைக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற காசை வச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். முதல்ல வந்து நம்ம நகை வாங்கினதும் அதை வந்து அப்படியே வந்து நம்ம போட்டுக்கக்கூடாது. அதை வந்து நம்ம வாங்கினதுமே இப்போ நிறைய பேர் கடையில் வாங்கும்போது போட்டு பார்த்து தான் வாங்குவாங்க. அது நம்ம வந்து போட்டு பார்த்து நம்மளுக்கு வந்து கழுத்துக்கு நகை செட் ஆகுதா அழகாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறது வேறு, பணம் கொடுத்து நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததுமே வந்து நம்ம கழுத்தில் போடக்கூடாது. சில பேர் வந்து அதை வாங்கிட்டு வந்ததுமே எடுத்த உடனே கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுருவாங்க. அந்த மாதிரி என்னங்க சாமி ரூம் பூஜை அறையில் வைக்கிறது கூட தப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறக்கா, நம்ம வாங்கிட்டு வந்த உடனே வந்து கழுத்துலேயும் போடக்கூடாது. அதுக்குன்னு வந்து நகை கடையில் நீங்கள் மாடல் போட்டு பார்த்து வாங்குறது வேறு, நீங்கள் பணம் கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இது. அதே மாதிரி பூஜை அறையிலையும் வந்து வைக்கக்கூடாது. ஒரு சின்ன சின்ன குண்டுமணி அளவுக்கு ஒரு சின்ன நகை, 1 கிராம் 1.5 கிராம் 2 கிராம் இல்லை 1/2 கிராம் எது வாங்கினீங்கனாலும் அந்த நகையை வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் சொன்னதை வச்சு சொல்கிறேன், அதை வந்து பன்னீரில் கழுவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான துணியால் அந்த நகையை வந்து தொடச்சிடணும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நம்ம நகை வந்து போட்டு பார்த்து வாங்குகிறோம். நம்மளை மாதிரி தான் நிறைய பேர் வந்து நகை கடையில் அதை போட்டு பார்த்து வாங்கியிருப்பாங்க.
போட்டு பார்த்து வாங்கிட்டு இருக்கும்போது அந்த நகைக்குன்னு வந்து சில தோஷங்கள் அந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம பன்னீரில் கழுவி சுத்தமாக துணியை தொடச்சிட்டோங்கும் போது அது நம்ம நிறைய பேர் அதை போட்டு பார்த்துருந்தாலும் நம்ம காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்து நம்மளுக்குன்னு வாங்கியிருக்கோம். அதை வந்து அந்த மாதிரி முறையில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை சுத்தமாக ஒரு துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பூஜை ரூமில் கொண்டு போய் வைக்கணும். அப்படியே வாங்கிட்டு வந்தோன்னே போய் பூஜை ரூமில் வைக்கக்கூடாது. அதே ஏன்னா அதை நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பாங்க கடையில், கடையிலும்போது நிறைய பேர் மாடலுக்கு நம்மள மாதிரி தானே போட்டு பார்த்து வாங்கியிருப்பாங்க. அதுதான் அதே மாதிரி அந்த நகையை வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வைக்கும்போது பெருமாள் படம் இருக்கு இல்லையா, பெருமாள் படத்துக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு, அகல் விளக்கில் வந்து நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றின பிறகு இந்த நகையை வச்சு நம்ம சாமி கும்பிடணும். எப்படி கும்பிடணும் அப்படின்னா, இந்த நகை வந்து எனக்கு கிடைச்சது வந்து பெருமாளோட பாக்கியத்தினால கிடைச்சது, நீங்கள் வந்து இதே மாதிரி எனக்கு வந்து நகை வந்து சேர்றதுக்கு மறுபடியும் மறுபடியும் யோகா நீங்கள் வந்து அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெருமாள் படத்துக்கு முன்னாடி வச்சு, பணக்கார சாமி இருக்கார் இல்லையா பெருமாள், அவர் படத்துக்கு முன்னாடி வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேண்டிக்கணும், மனசார நம்ம வந்து வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிகப்பு வெல்வெட் துணி, ஒரு சிகப்பு நிறம் வெல்வெட்டு துணி, அந்த துணியில் வந்து நகையை வச்சிடணும். ஒரு சின்ன வெல்வெட் துணியாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி வந்து உங்ககிட்ட வந்து வெல்வெட் துணி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிக்கோங்க. இது உள்ளே வந்து வெல்வெட் தான், இந்த பாருங்கள் உள்ளே வந்து இந்த நகை பாக்ஸ் வந்து நிறைய பேர் என்னோடய இதில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் என்னோடது பார்த்துருப்பீங்க. இது ஃபுல்லாகவே வந்து இதில் தான் நான் வந்து நகை போட்டு வைப்பேன், பணமும் இதில் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து உள்ள வெல்வெட் இருக்குது பார்த்தீங்களா, சிகப்பு கலரில் வெல்வெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வச்சாலும் பரவாயில்ல. அதோட இப்போ வந்து இந்த மாதிரி சிகப்பு கலரில் வெல்வெட் இதில் வந்து நிறைய பேர் வந்து அதை வாங்கிட்டு வந்து பாக்ஸில் தான் வைப்பாங்க நகை உடையாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. அது கரெக்டான விஷயந்தான், ஆனால் நம்மளுக்கு வந்து நகை சேரணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி டிப்பை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா. நான் வந்து கச்சாமுச்சான்னு வச்சாலுமே இதில் தான் வைப்பேன், எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க. பட் வந்து நம்மளுக்கு நகை சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தான் பண்ணணும். நம்ம வந்து நகை வந்து நம்மளுக்கு வந்து குழந்தைகளுக்காக 100 பவுன் வரைக்குமே நம்ம சேர்த்தணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தான் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி நகையை போட்டுருங்க. இதே மாதிரி இது கூட வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா இப்படியே வச்சா மட்டும் பத்தாது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, அதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம்பு, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய், இதெல்லாம் வந்து போட்டு, இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி இலை, இதையும் சேர்த்து நம்ம வந்து வச்சிடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பிரியாணி இலையில் இப்போ நான் வந்து ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, இதில் வந்து ஒரு கம்மல் வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை வளையல் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இது மேலே இப்படி எழுதணும், நான் வந்து இதை வாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதி இதுக்குள்ளே வந்து வச்சிடணும். இது மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஆசையை என்ன தேவையோ அதை எழுதி நீங்கள் வந்து இப்படி எழுதி இதுக்குள்ளே வச்சு இந்த பாக்ஸை வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் வந்து இதில் எழுதுனீங்க, பிரியாணி இலையில் எழுதுனீங்க அப்படின்னா உங்ககிட்ட காசே இல்லை, நீங்கள் பணத்துக்கு வந்து நகைக்கு வந்து சேவிங்ஸே பண்ணலைனாலும் எப்படி இருந்தாலும் நீங்கள் கம்மல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வளையல் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். அதுக்குன்னு நீங்கள் வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200% சக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரி வந்து விஷயத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த பிரியாணி இலையில் நீங்கள் என்ன நகை வாங்குறீங்களோ, கம்மல் வாங்கணும், ஒரு மோதிரம், வளையல், இல்லை நெக்லஸ், இதை வாங்கணும்னு நினைக்கிறேன்னு எழுதிட்டு இந்த பாக்ஸை வச்சுக்கோங்க. அடுத்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண நகைக்கு வந்து சேவிங்ஸ் பண்ண நீங்கள் சேர்த்தவே இல்லைனாலும் எப்பொழுதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அந்த பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் வந்து இடையில வாங்குறேன், ஆனால் எல்லாத்தையும் வந்து வீடியோவில் போடும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க காசு இருக்கு நீங்க வாங்குறீங்க, நீங்க என்ன யூடியூபர், அதனால உங்களுக்கு நிறைய பணம் வருது அப்படின்னு சொல்றாங்க. யூடியூபர்னாலும் மாசம் மாசம் எங்களுக்கு எல்லாம் பணம் வர்றது கிடையாது, பெரிய பெரிய யூடியூபருக்கு தான் எங்களுக்கு வந்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வரும், சில மாசங்கள் வந்து தொடர்ந்து 2 மாசம் தொடர்ந்து வரும், அதே மாதிரி எல்லா மாசமும் வந்து தொடர்ந்து வராது, ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வியூஸ் போகணும் இல்லையா. இப்போ நீங்க லாஸ்ட் மந்த் பார்த்துருப்பீங்க, என் பொண்ணுக்கு வந்து 10th எக்ஸாம் இருந்தங்காட்டி நான் சரியா வீடியோவே போடல, ஏன்னா அவ கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு டைம் சரியா இருந்தது, வீடியோ போடல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து நகை சேரும். இது என்னோட நான் பண்ண விஷயத்த உங்களுக்கு சொல்லிடுறேன், அவ்வளோதான். நீங்கள் இதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் உங்கள் விருப்பம்தான். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.